இடம் கதகதப்பாக இருந்தது. இருட்டில் வெல்வெட் காத்திருந்தது. பசிக்கு தொப்புள் கொடி வழியாக ரத்தம் கிடைத்தது. இங்கே அங்கே உற்சாகமாக கொட்டிக்கரணம் அடிக்க முடிந்தது. திரவாத கண்களின் இரண்டு லென்ஸ் வழியே விழிக்கவே இல்லை. தூக்க சமுத்திரத்தில் வெளியுலக ஓசைகள் மழுப்பப்பட்டு வளராத செவிகளுக்கு பதிலாக இருந்த ஓசை ஓட்டைகளின் மூலம் நுழைய, மிஸ்டர் தினேஷ்குமார், கண்ணை திறங்க, டெஸ்ட் ஆயிட்டு பயப்பட்டீங்களே, கொஞ்சமாவது வலி இருந்ததா? பளிச்சென்று என் கண்களில் வெளிச்சம் முறுத்த அந்த கதப்பதப்பை விட்டு நிகழ்காலத்துக்கு வந்தேன். மானிட்டர் திரை என் மூளையின் பாகங்களை வரைந்து காட்டியது. மானசீக ரம்பம் ஒன்று மண்டையை வெட்டி திறந்து வைத்தது போல். என்ன சார், எனிதிங் ராங் என்றேன். நான் எங்கள் டெக்னீஷியன் டாக்டர் தாமோதர் தான் பார்க்கணும். அவர் தான் பார்த்து என்னவோ என்னவோ டாக்டர் தாமோதர் சொல்வார். ஏதாவது தப்புனா சொல்லிடுங்க சார், எந்த ஷாக்கையும் நான் தாங்கிப்பேன். இல்லை சார், அதெல்லாம் இல்லை, நீங்கள் தாமோதரை பாருங்கள். மண்டக்குள்ள குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு மிஸ்டர் என்றேன் புகாருடன். எல்லாத்தையும் வழி பண்ணிடுவார், ரொம்ப கெட்டிக்காரர் தாமோதர், கவலைப்படாதீங்க. சட்ட பனியன்களை திரட்டி கொண்டு டாக்டர் தாமோதரின் வெளி ஆஃபீஸில் காத்திருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அவர் கூப்பிட்டு அனுப்பினார். உட்காருங்க. உட்கார்ந்தேன். சுற்றிலும் பார்த்தேன். அத்தனை நரம்புகளும் போட்ட மனித மேப் தொங்கிக் கொண்டிருக்க மேஜை மேல் இருந்த புத்தகம் நியூரோ என்றது. கண்ணாடி தட்டில் ஜெல்லி மாதிரி இரத்த நிறத்தில் கொஞ்சம் இருந்தது. அதை ட்வீசரால் நிரடுவதை நிறுத்தினார். அவர் என் மூளையை ஸ்கேன் எடுத்த செஷன்களில் நான்கு போட்டோக்கள் இருந்தன. பிரிண்ட் அவுட் இருந்தது. அதை உன்னிப்பாக பார்த்து கொண்டே என்னை பார்க்காமல் பேசினார். ஐ ஹாவ் சம் நியூஸ் ஃபார் யூ டாக்டர். நல்ல செய்தியா இல்லை கெட்ட? ரெண்டும் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரும். லெட் மீ பி ஃப்ராங்க். தாமோதர் என்னை ஆபிச்சுவரித்தனமாக பார்த்தார். நான் பயத்துடன் புன்னகைத்தேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எண்ணங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மாதிரி குரல் கேட்குதே, அதை பற்றி சொல்லுங்க. அது யார் குரல்? உங்கள் குரலா, கடவுள் குரலா, இல்லை கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்குற மாதிரி ஒரு குரலா? உங்கள் செயல்கள் அதை விமர்சிச்சுட்டே இருக்கா? நான் யோசித்து, நீங்கள் சொல்கிற மூணும் போல தெரியுது. சில வேளை என் குரலாகவும் இருக்குது, சில வேளை யாராவது உங்களை பார்க்குற மாதிரி இருக்கா? இல்லை. அவர் என்னை கண் கொட்டாமல் பார்த்து, நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்க. என்ன பேசணும்? ஏதாவது கண்களை பற்றி பேசுங்களேன். என்ன பேச? மனசில் வர்றத? நான் யோசித்தேன், பேசினேன். கண்கள், எல்லோருக்கும் கண்கள் இருக்கு, எனக்கு இருக்கு, உனக்கு இருக்கு. எங்க ப்ரொஃபஸருக்கு இருந்தது. ப்ரொஃபஸர் நல்லா பாடுவார். பாடுபட்டா பலன் கிடைக்கும் தன்னாலே, பறந்தோடி போகும் ரேஷன் கார்டு தன்னாலே. ஓ மாடுகளா, உண்மையா? உண்மை இல்லை, பொய் உரை இல்லாமல் டாக்டர் புன்னகையுடன் போதும் என்றார். அவர் காகிதத்தில் லூஸ் அசோசியேஷன் என்று எழுதினார். மிஸ்டர் தினேஷ், உங்க பிரெயின்ல ஒரு இடத்துல லீஷன் மாதிரி தெரியுது, அல்லது சின்னதா டியூமர் மாதிரி இருக்குது, அது உறுத்திக்கிட்டு இருக்குது, அதனால்தான் உங்களுக்கு இந்த மாதிரி குரல்கள்லாம் கேட்குது. எங்க டாக்டர்? வெர்னிக்ஸ் ஏரியான்னு லெஃப்ட் டெம்போரல் லோபு பின்னாடி தெரியுது, அதுதான் மொழியை உணர தேவையான பகுதி. அதுல சின்னதா கீற்று மாதிரி தெரியுது பாருங்க என்று அந்த கம்ப்யூட்டர் படத்தை காட்டினார். எனக்கு கீற்றும் தெரியவில்லை, கீற்றலும் தெரியவில்லை. எதுக்கும் செகண்ட் ஒப்பீனியன் ஒன்று எடுத்துக்கலாம். மேலும் சரியா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்எம்ஆர்னு ஒரு ஸ்கேன் இருக்கு, அப்போலோவில் அதுவும் எடுத்துட்டு ஆப்ரேட் பண்ணால் சரியாக போயிடும். ஆப்ரேஷன் சிம்பிள் ப்ரொசீஜர். முதல்ல எக்ஸஸ் டோபமின் இருக்குமான்னு நினச்சேன், அது இல்லை. உங்கள் டோபமின் லெவல்லாம் நார்மலாக தான் இருக்குது. நிச்சயம் ஃபிசிக்கலாக பருப்பு மாதிரி, திப்பி மாதிரி, கட்டி மாதிரி இருக்குது. ஆப்ரேஷன்னா எப்போ பண்ணுவீங்க? அடுத்த வாரம். அதுக்குள்ளே மருந்து இருந்து ஏதாவது கொடுத்து இந்த குரலை கேட்குறத அதை எடுத்துட முடியாதா? பார்க்கலாம். ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக போயிடுமா? பளிங்கு மாதிரி ஆகிடும். மருந்து கொடுத்து குணப்படுத்த முடியாதா? அஃபோசியோவா அல்லது ஸ்கிட்சோவான்னு பார்க்கணும். எதுக்கும் ட்ரங்க் பிளேசர் ஒன்று கொடுத்துருக்கேன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை போட்டுக்கிட்டு படுத்துக்கங்க, தூங்கிருங்க. எண்ணங்களை ரத்து பண்ணி பாருங்க. என்எம்ஆர் ஏற்பாடு பண்ணிவிட்டு நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன். கொஞ்ச நாளைக்கு ஆஃபீஸ் போகாதீங்க. குழப்ப எண்ணங்களுடன் நான் மறுபடி என் அறைக்கு கொண்டு வரப்பட்டேன். அம்மா வந்து என்னை கண் கொட்டாமல் பார்த்தபோது என் கண்களில் நீர் வடிந்தது. யாரையோ சூன்யம் வச்சுட்டா, பகவதி கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தால் சரியாக போயிடும்னு. அம்மா, எனக்கு இருக்கிற குழப்பத்தில் இப்போ பகவதி கோயிலை கொண்டு வராத, பயங்கரமாக குரல் கேட்கறது, கட்டுப்படுத்தவே முடியலை. பீட்டர்சன் வந்திருந்தான். எப்போது ஆஃபீஸ் திரும்பி வரப்போற? உனக்காக தான் காத்திருக்கேன். ஸ்பெக்ஸ் எழுதணும். என்ன, என்னை எப்போ வெளியேற்றாங்களோ அந்த கணமே வந்துடுறேன். மூளைக்குள்ளே கேட்க குரல்கள் என்னாச்சு? ஸ்கேன் எடுத்து உள்ளுக்குள்ளே லீஷன்ற டியூமர்னு சொன்னாங்க. என்எம்ஆர் எடுக்க போகிறாங்களாம். அதுக்கப்புறம் அதில் ஊர்ஜிதம் ஆயிடுச்சுன்னா டியூமரை ஆப்ரேஷன் மூலம் எடுத்துடலாமா? அதன் உறுத்தல் தான் இந்த குரல்களாம். பீட்டர்சன் இங்கும் அங்கும் பார்த்து, நம்பாத என்றான். எதை? நவீன மருத்துவத்தை, முக்கியமாக மூளையை பொறுத்த வரைக்கும். அதனால் அந்த ஆப்ரேஷனுக்கு சம்மதிக்காத. இந்த மாதிரி உபாதைகளை டெல்லியில் ஒருத்தர் ஆழ்நிலை தியானம் மூலம் சுத்தமாக மன இயக்கத்தின் மூலம் குணப்படுத்துறார். பெயர் தெரியாது, ஆனால் இதே மாதிரி ஒரு உபாதை என் நண்பனுக்கு இருந்தது. அவனை ஹிப்னாட்டிக் ரிக்ரெஷன் மூலம் குணப்படுத்திட்டார். அது என்ன? சமயம் வரும்போது சொல்கிறேன்.
டாக்டர் கொடுக்குற மருந்துகளை சாப்பிடலாம். அதால எதுவும் ஆபத்தில்லை, உறக்கம் நிறைய வரும். ஆனா ஆப்ரேஷனுக்கு எக்காரனுக்குன்னு சம்மதிக்காத. ஏன் அப்படி சொல்ற பீட்டர்? 1935 1968 வரைக்கும் சைக்கோ சர்ஜரின்னு ஒரு கொடூரமான பொறுப்பில்லாத மூர்க்கத்தனமான ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரண்டல் லோபோட்டோமின்னு மூளையில முன்பகுதியில் இடது வலது வெள்ளை பக்கங்களை ஆப்பிள் கடிப்பது போல குறைச்சிட்டு இருந்தாங்க. அந்த காரியத்தின் விளைவுகளை பத்தி கவலையே இல்லாம இடது பக்கத்துல 2 ஓட்டைகள் போடுவாங்க. ஜூரோ பகுதியின் ஊடே வெட்டி செரிபிரல் கார்டெக்ஸ் பகுதியில ஸ்கியூலோகோட்டாம் என்று ஒரு கத்தியை உள்ள நுழைச்சி செரண்டுவாங்க. மூளை வெள்ளை வெள்ளையா வெளியே வரும். பீட்டர் ப்ளீஸ் வேண்டாம் எனக்கு வர்ணனை. இப்போ அந்த ஆப்ரேஷன் ஏறக்குடைய தர செய்யப்பட்டிருக்கு. எத்தனை பேர் சித்தமிழ்ந்து வெறும் தாவரம் போல ஆனாங்க தெரியுமா? நீ சொன்னியே ஃபியூச்சராலஜிஸ்ட், அவர் எங்க இருக்கிறாரு? டெல்லி விமான நிலையத்தில் அருகில. நாம டெல்லி போகும்போது அங்கே அழைச்சிட்டு போறேன். இதுவரை அந்த டாக்டருங்களுக்கு பாய்ச்சல் காட்டிகிட்டே இருக்கு. சரி தேங்க்ஸ் என்றேன். பகவதி, NMR ஸ்கேன், ஹிப்னாட்டிக் ரிக்ரெஷன், எத்தனை குழப்பங்கள் என் வாழ்க்கையில் வந்து கொண்டு சேர்த்து விட்டன. என்னை மட்டும் ஏன் இந்த தேர்ந்தெடுப்பு? எனக்கு மட்டும் ஏன் தூக்கமின்மை? தன்னிரக்கத்தினால் மனம் சோர்ந்தது. மெல்ல ராத்திரியின் விளக்குகள் மங்கியிருக்க நான் ஜன்னல் வழியே வெளியே எட்டி பார்த்தேன். சென்னை உயிருடன் இயங்கிக் கொண்டிருந்தது. பெட்ரமாக்ஸ் அருகே வண்டி தள்ளி இட்லி விற்று கொண்டிருந்தார்கள். முகம் முழுவதும் பவுடர் அடித்த பெண் பிள்ளை ஆண் குரலில் பேசினான். திடீர் என்று யாரோ சிநேகிதத்துடன் துரத்த ஓடினாள். என் படுக்கைக்கு திரும்பும் போது ஓர் எண்ணம் லேசாக சந்தோஷம் கொடுத்தது. கொஞ்ச நேரமாக, ஏன் 8 மணி நேரமாக குரல் வரவில்லை? சொல்லாத சொல்லாத, மறுபடி வந்துடும் என்றேன். திருச்சி கேட்டி டாக்ஸி ஞாபகம் இருக்கா? யார் அது? நான் தான். அப்போ வந்துட்டியா? இப்போதான் இல்லையேன்னு நினச்சேன். நிறைய வீடியோ போடுறாங்க, பழைய பிக்சர் ஒன்று ஓடிட்டுருக்கு, பார்க்கலாம் வா. என்ன பிக்சர்? ராஜ்கபூர் பிக்சர். பேர் என்ன தெரியுமா? தெரியும், ஜெயலட்சுமி டீச்சர் கிட்ட கூட போனோமே. இருட்டில் என் கை எங்கோ கொண்டு போகப்பட்டு பிரமிக்க பக்கத்தக்க பரிமாணங்களில் விரவப்பட்டு, ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணாத தினேஷ். இந்த பிக்சர் பேர் ஞாபகம் இருக்கா? ராஜ்கபூர், நர்கீஸ் நடிச்சது. இருக்கு. ஆ,